வணக்கம், நான் ஹேமா சுப்பிரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இந்த வெயில் காலத்துக்கு நம்மளுக்கு ஜில்லுன்னு ஏதாவது குடிக்கணும்னு தோணும், கூல்ட்ரிங்க்ஸ், சோடா இந்த மாதிரி வாங்கி குடிக்கிறதுக்கு பதிலாக நம்ம வீட்லேயே ஃப்ரெஷ் ஃப்ரூட் ஜூஸஸ் செஞ்சு குடிக்கலாம். ஸோ இன்னைக்கு நான் மூணு வித்தியாசமான ஃப்ரெஷ் ஃப்ரூட் ஜூஸஸ் செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மூணு வித்தியாசமான ஜூஸஸ் செய்ய போகிறோம். முதல்ல செய்ய போகிறது வாட்டர்மெலன் கோகோனட் கூலர். ஒரு தர்பூசணியை வெட்டி ஒரு பீஸ் சின்ன துண்டுகளை நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. தேங்காய்க்கு நான் இளநீர் வழுக்க எடுத்திருக்கேன், அதுவும் சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சுக்கோங்க. இந்த ஜூஸ் செய்யறதுக்கு நான் ஜூஸர் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட ஜூஸர் இல்லைன்னா நீங்கள் வந்து மிக்சர் ஜாரில் போட்டு நீங்கள் பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஜூஸரில் வெட்டி வச்ச தர்பூசணியும் வெட்டி வச்ச இளநீர் வழுக்கையும் எடுத்து போட்டு நல்லா ஜூஸ் பண்ணிடுங்க. ஜூஸ் போல்ல கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கிளாஸ்ல முதல்ல கொஞ்சம் ஐஸ் கியூப்ஸ் போட்டு இதில் 2 டீஸ்பூன் எலுமிச்சை ஜூஸ், 1 டேபிள்ஸ்பூன் தேன், 1/2 கிளாஸ்ல தர்பூசணி இளநீர் ஜூஸ் ஊற்றி மீதி இளநீர் மட்டும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா ஜில்லுன்னு குடிக்கலாம். வெயில் காலத்துக்கு தர்பூசணி இளநீர் ஜூஸ் இந்த மாதிரி ஜில்லுன்னு குடிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல புத்துணர்ச்சியாக இருக்கும். ஸோ இந்த ஜூஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெண்டாவது ஜூஸ் பீட்ரூட் மாதுளை ஜூஸ். இதுக்கு 1 மாதுளம் பழம் எடுத்து இதில் மாதுளை முத்து எடுத்து தனியாக வச்சுருங்க. அடுத்து 1 மீடியம் சைஸ் பீட்ரூட் தோலை சீவி சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சுக்கோங்க. ஜூஸரில் மாதுளை முத்தும் நறுக்கி வச்ச பீட்ரூட்டும் போட்டு அதை ஜூஸ் பண்ணி ஒரு போலில் எடுத்து வச்சுருங்க. ஒரு கிளாஸில் கொஞ்சம் ஐஸ் கியூப்ஸ் போட்டு இதில் 2 டீஸ்பூன் எலுமிச்சை ஜூஸ், 1 டேபிள்ஸ்பூன் தேன், கொஞ்சம் புதினா இலை, பீட்ரூட் மாதுளை ஜூஸ் போட்டு மீதி கிளாஸில் இளநீரும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அருமையான பீட்ரூட் மாதுளை ஜூஸ் ரெடியாக இருக்குது. இது அப்படியே ஜில்லுன்னு குடிக்கலாம். இந்த ஜூஸில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ கண்டிப்பாக இந்த ஜூஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம மூணாவது ஜூஸ் செய்ய போகிறோம். இது ஆரஞ்சு எலுமிச்சை பழம் ஜூஸ். இந்த ரெசிபிக்கு 3 ஆரஞ்சு பழம் தோல் எடுத்துகிட்டு உரித்து வச்சுருக்கேன். நறுக்கி வச்ச ஆரஞ்சு துண்டுகளை ஜூஸரில் போட்டு ஜூஸ் பண்ணி ஒரு போலில் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கிளாஸில் கொஞ்சம் ஐஸ் கியூப்ஸ் போட்டு இதில் 2 டீஸ்பூன் எலுமிச்சை பழம் ஜூஸ், 1 டேபிள்ஸ்பூன் தேன், கொஞ்சம் புதினா இலை. புதினா இலை இல்லாமல் கூட நீங்கள் ஆரஞ்ச் ஜூஸ் குடிக்கலாம். இப்போ அடுத்தது செஞ்சு வச்ச ஆரஞ்ச் ஜூஸ் ஊற்றி கொஞ்சம் இளநீர் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஜில்லுன்னு குடிக்கலாம். ஆரஞ்சஸில் நிறைய வைட்டமின் சி இருக்கிறதுனால இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இன்னைக்கு நம்ம மூணு வித்தியாசமான ஜூஸஸ் பார்த்துருக்கோம். கண்டிப்பாக இந்த ஜூஸஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி நல்ல சந்தோஷமாக குடிங்க. மூணு வித்தியாசமான ஃப்ரெஷ் ஃப்ரூட் ஜூஸஸ் இன்னைக்கு பார்த்துருக்கோம். உங்களுக்கு சீசனில் எந்த ஃப்ரூட்ஸ் கிடைக்குதோ அதை வச்சு நீங்கள் ஜூஸ் செய்யலாம். இதில் இளநீர் கலந்ததுனால ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. இது நீங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்ப பிரியமாக குடிப்பாங்க. யூ கேன் கெட் அ காப்பி ஆஃப் ஃபர்ஸ்ட் எடிஷன் ஆஃப் த ஹோம் குக்கிங் புக் ஆன் 21 ஃப்ரேம்.